பாரத ரத்னா, பாரத் பொன்மனச்செம்மல், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், இத்தனை பெயர்களும் பட்டப்பெயர்களும் அவர் பெற்றிருந்தார். மக்களாலும் தரப்பட்டது, மத்திய அரசாலும் தரப்பட்டது, ஆன்மீகவாதிகளாலும் தரப்பட்டது. கிருபானந்த வாரியார் ஆன்ம ஞானி, அவரால் பொன்மனச்செம்மல் என்று தரப்பட்டது. மத்திய அரசாங்கம் 80 கோடி மக்களுக்கு பிரதிநிதி. அவர் இறந்த பிறகு அந்த பட்டத்தை அவருக்கு தந்தது. எல்லாவற்றையும் விட என்னுடைய நண்பராக அவர் இருந்தது தான் எனக்கு நினைத்தாலும் இனிக்கிறது. அவர் பரிசுத்தமான தேசியவாதி. அவர் சிறைக்கு செல்லாமல் இருக்கலாம், காங்கிரஸில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான தேசியவாதி என்பதுதான் அவருக்கும் எனக்கும் இருந்த நட்பு ஒட்டி கொண்டது. நாங்கள் ஆரம்பத்திலேயே சந்தித்த போதே எங்கள் நட்பு தேர்ந்த நட்பாக இருந்தது. நான் சினிமாவுக்கு அதிகம் போவதில்லை, அதனால் அவர் படத்தை அதிகம் பார்த்தேன் என்று சொல்வதற்கில்லை. தேசிங்கராஜன், மலைக்கள்ளன், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற எல்லா மூன்று படங்களை நான் பார்த்தேன். அந்த மூன்று படங்களிலே அவருடைய நடிப்பு திறமை, காதல் சீன் வரும், காதலிப்பால் அது கற்பழிப்பாக இருக்காது, அதுதான் அவரிடம் இருந்தது. அவள் கனவு காணுவாளை ஒழிய ஹீரோயின் கனவு காண்பாள், இவரிடம் நேசிப்பதாக, பிடிப்பதாக, வற்புறுத்துவதாக, ஆனால் இவர் பிடித்தெழுத்து அந்த மாதிரி இல்லை. மிக மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஒழுக்கத்திலும் அவர் அந்த படங்களில் காட்டிய முறை என்னை பெரிதும் கவர்ந்தது. நல்ல ஒழுக்கமுடையவர்கள் கூட அவர் படத்தை பார்த்தால் கெட்டுப்போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தார், பெரியாருக்கு சிலை வைத்தார், அண்ணாவுக்கு சிலை வைத்தார், மற்ற எல்லாரோடும் அந்த இயக்கத்தை பயன்படுத்தினார். அந்த இயக்க இளைஞர்கள்தான் அவரை புரட்சி நடிகர் என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு அந்த பிள்ளைகள் யாரிடமும் கவர்ச்சி அடையாத ஒரு கவர்ச்சியை இவரிடம் அடைந்தார்கள் என்றால் அவருடைய நடிப்பு, அவருடைய பாட்டு, அவருடைய கொள்கை எவ்வளவு சிறந்தது என்று நாம் உணர வேண்டும். அது வசனத்திலேயே, சம்பவங்களிலேயே அவர் ஒரு தலைவராக கருதும்படி அந்த தன்னுடைய ரசிகர்களை பயக்கினாரே ஒழிய நடிகராக கருதும்படி அவர் பழக்கவில்லை. அவரை ஒரு தலைவராக கருதினால்தான் உடனே ஒரு கட்சியை அமைத்து ஆட்சிக்கு வர அவரால் முடிந்தது. இன்னொரு பெரிய அம்சம், ஒரு கொள்கையை போதிப்பதாகவே இருக்கும். ரிக்ஷாக்காரனாக வருவார், ரிக்ஷாக்காரன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை காட்டுவார். இன்னொன்று, தேசிங்கராஜன் சரித்திரத்தில் வருவார், மலைக்கள்ளன் ஒரு கள்ளன் ஏன் கள்ளன் ஆகிறான் என்பது அந்த கதையினுடைய கருப்பொருள். நாமக்கல் கவிஞர் எழுதியது, எனக்கு தெரியும் அந்த கதை. அப்பொழுதே நான் அவரை பாராட்டினேன். அதற்காக அதை நடிப்பதற்கு ஒரு ஆள் உண்டானால் அது எம்ஜி ராமச்சந்திரன் தான் என்பதை நாம் அறிந்தேன். நான் அவரோடு பழகிய பின்னர் ஒரே ஒரு தரம்தான் எங்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. மேல் சபையை கலைப்பதென்ற ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வரப்போகிறார் என்று கேட்டவுடனே 3 முறை அவருக்கு கடிதம் எழுதினேன். நான் தங்களை நேரில் பார்க்க வேண்டும், விவாதித்து முடிவு செய்யுங்கள் என்று. ஆனால் அவர் எனக்கு 3 முறையும் பதிலே எழுதவில்லை, சந்திக்கவில்லை. அதற்கு காரணம் என்னை அவமதிக்கிறது என்பதல்ல, அப்படி நான் கனவு கூட காண மாட்டேன். அவர்
என்னிடம் பேசினால் அவர் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டி வரும், எனக்கு மதிப்பளிப்பது என்ற எண்ணத்தால் அவர் பேச மறுத்தார். அதற்கப்புறம் அதை உடனே மறந்தார். அவருடைய சீடர்கள் எம்எல்சிக்கள் மேலவையிலே அவரை எதிர்த்து முக்கால் மணி நேரம் பேசினேன், அவருடைய முடிவு தவறு என்று. அதற்கு சரித்திர ஆதாரங்களையெல்லாம் காட்டினேன். அதை அவரை என்னை தவிர வேறு யார் பேசியிருந்தாலும் அந்த சபை அன்று அமளி தோம்பளிப்பட்டிருக்கும். அவருடைய பின்பற்றுவோர் அத்தகைய அன்பு எங்கள் புரட்சி தலைவரை எதிர்ப்பதா என்று சொன்னார். இன்னொன்று, அதை அவர் மௌனம் சாதித்தார்கள். பின்னால் அவரை கேட்டபோது அது நியாயமான காரியம் என்று தெரிந்தது. அவர் ஒரு படத்தை நடிக்கிறார் என்று எந்த ரசிகனும் எண்ணியதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு படம் தெரியும், கட்டபொம்மன் படம், மிகச்சிறப்பாக நடித்தார் சிவாஜி கணேசன். அதில் ஒன்றும் உலகத்தில் அவர் தலை சிறந்த நடிகர். ஆனாலும் கூட அவர் தியேட்டரிலிருந்து வெளியே போகிறான், என்னடா படுவாய் தூக்கில் போ தூங்கிட்டான்டா, நம்ம புரட்சி தலைவராக இருந்தால் தொங்குவாரா என்ன? அற்புதம். அவனுடைய மனோபாவமிலிருந்து என்ன தெரிகிறது? அவன் நடிகராக பார்க்கவில்லை, அவரை தன் தலைவராக பார்த்தான். அதுதான் அவருடைய கட்சிக்கு ஏற்பட்ட வெற்றிக்கெல்லாம் காரணம். வேட்பாளர் அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் பிரேதமாகிவிட்டார், முன் தேதி போட்டு பின் தேதி போட்டு கொண்டு வரப்போகிறார்கள் என்றெல்லாம் செய்தி கட்டிவிட்டார்கள். ஒரு வேட்பாளன், ஒரு கட்சி தலைவன் தான் அயல்நாட்டில் இருந்து கொண்டு உயிராயிருப்பதை பற்றியே சந்தேகம் எழுப்பிய நிலையில் அவர் ஆட்சியை பிடிக்கிறார். மூன்றில் இரண்டு பங்கு ஸ்தானங்கள் பிடித்து ஆட்சியை பிடிக்கிறார் என்றால் அரசியல் சரித்திரமே கிடையாது, உலகத்தின் அரசியல் சரித்திரத்திலேயே கிடையாது. இன்னொன்று சொல்லுகிறேன், எனக்கு அவரிடம் பிடித்தது அவர் நடிப்பை விட்டுவிட வேண்டும் என்று மொராஜி தேசாய் கேட்டுக்கொண்டார். அவர் எதிர்கட்சிக்காரர் இருந்தும் கூட அந்த நடிப்பை விட்டு விடுவதற்கு, ஒரு படத்தை நடித்து கொண்டிருக்கிறேன், அதை நடித்து முடித்தவுடனே நான் விட்டு விடுகிறேன் என்றார். அது மதுரை மேட்ட சுந்தர பாண்டியன் என்ற படம். அது முடித்தவுடனே அவர் நடிகராக இல்லாமல் அரசியல் தலைவராகத்தான் இருந்தார். இன்னொன்று, அவர் யமனை வென்றார் என்று சொல்ல முடியாது, ஆனால் யமனையும் தள்ளி போட முடியும் என்பதை மிக அருணகிரிநாதர் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார். பாரதியார் காலாய் வாடா உன்னை காலால் உதைக்கின்றேன் என்று சொல்லுகிறார் பாரதியார். அதே போலே நாம் இங்கேயே தீர்ந்து போய்விட்டது, முடிந்து விட்டார் என்று தான் எண்ணி வழி அனுப்பினோம். ஆனால் அவர் யமனுடைய காலனையும் மரணத்தினுடைய தேதியையும் ஒத்திவைத்து போனார். அவரோடு நான் பழகியது, எத்தனையோ தலைவர்களிடம் பழகியிருக்கிறேன், காந்தியடிகளை பார்த்திருக்கிறேன், நேருவுடன் பழகியிருக்கிறேன், ராஜாஜியோடு ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். ஆனால் மனித நேயம் என்பதற்கு ஒரு நபரை சான்று சொல்ல முடியுமானால், அதுவும் நடிப்பு தொழிலில் இருந்து கொண்டு சினிமா தொழிலில் இருந்து கொண்டு ஒரு அவர் ஒன்றும் ஆன்மீகவாதி அல்ல, ஆன்மீக நூல்களை படித்தார், வேதாந்தம் சித்தாந்தம் என்றெல்லாம் படித்தார் என்ன, அப்படி படித்தவர்களோட ஒழுக்க சீலராக அவர் இருந்தார் என்றால் அது மிக மிக பாராட்டத்தக்க ஒன்று. அவரை படைத்த தமிழ்நாடு பெருமை உடையது. அவர் காலத்தில் மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்தார். அவர் முன்ன இருந்தவர்கள் எடுத்துவிட்ட மதுவிலக்கை கொண்டு வந்தார். திரும்பவும் அவராலும் அந்த மதுவிலக்கை அமல் நடத்த முடியவில்லை. இப்பொழுது ஆந்திராவில் நடத்துகிறார்கள்,
அதுவும் வெற்றி அடையாது. ஏனென்றால் அது கள்ளுக்கடைகளை மூடுகிற காலத்துக்கு முந்தி ஒரு உண்மையின் நாடு தெரிய நீங்கள் எனக்கு உதவி பண்ண வேண்டும். இந்த பகுதியையும் சேர்த்தே வெளியிட வேண்டும். அந்த கள் இருக்கிறதே அதை சட்டவிரோதமாக இறக்க முடியாது. மரத்தில் ஏறி சட்டவிரோதமாக இறக்கினால் பிடிபட்டு விடுவான். ஆனால் சாராயம் சட்டவிரோதமாக செய்ய முடியும், சாராயம் கலப்பு சாராயமாக செய்ய முடியும். அதனால் சட்டவிரோதமாக செய்ய முடியாத ஒரு சரக்கை நீக்கிவிட்ட பிறகு சட்டவிரோதமாக வீட்டுக்கு வீடு காய்ச்சக்கூடிய, சேரிக்கு சேரி காய்ச்சக்கூடிய ஒரு பொருளிடம் அகப்பட்டு கொண்டு மதுவிலக்கு தோற்றே போய்விட்டது. எனக்கு என் ஜாதி, என் தந்தை கள் இறக்கினார், என் தம்பி கள் கடை விட்டான், என் தாய் மாமன் எனக்கு பெண் கொடுத்த மாமனார் அவர் கள்ளுக்கடை வியாபாரியாக இருந்தார். சென்னை நகரிலே 2/3 தென்னந்தோப்புகள், 2/3 தென்னந்தோப்புகள். ஒரு ஜாதியே அழிக்கப்பட்டதென்றால் மரம் கள்ளிறக்கும் தொழிலாளி அழிந்தான், கள்ளுக்கடை வியாபாரி அழிந்தான், தென்னந்தோப்பு சொந்தக்காரன் சொத்திழந்தான். இவ்வளவு பூரணமான ஒரு ஜாதி அழியிருந்தும் கூட நான் மதுவிலக்கில் உறுதியாக இருந்தேன். அதனால்தான் ராஜாஜிக்கு என்னிடம் ரொம்ப பிரியமாயிருந்தது. அத்தகைய நிலையில் நாடு காக்க வந்த ஒரு நாயகனை நாம் இழந்து விட்டோம். கலை, ஒரு அற்புதமான கலைஞனை நாம் இழந்து விட்டோம். சினிமா தொழில் துறையில் இருந்து கொண்டே ஒழுக்கவாதியாகவும் இருக்க முடியும் என்ற ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்து கொண்டே சுத்த தேசியவாதியையும் கூட என் போன்றவர்கள் நம்பும்படியாக இருக்க முடியும் என்றார். நடித்தார் இல்லை, நடந்தார். வணக்கம்.